என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க ரோட்டில் நின்று எங்கே போகலான்னு சொல்லிட்டு. கடைசியில் அம்பத்தூரில் இருக்கிற ஹேவ்மோர்ன்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு தான் அன்றைக்கி நாங்கள் போனோம். நான் வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ஆல்ரெடி ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் மாதம் உள்ளே போயிட்டு ஆரம்பிக்கலாமடா அப்படின்னு சொல்லிட்டு மூணு வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று சொன்னோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுக்கு பேர் கேரமல் பாப்கார்ன், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சாக்லேட் ஃபட்ஜுன்னு சொல்லிட்டு சாக்லேட் ஃபட்ஜ் அண்ட் நட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று, அதுக்கப்புறமா சாக்லேட் அட்ஜஸ்ட்மெண்ட், சாரிங்க மன்னிச்சிக்கோங்க, சாக்லேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சாக்லேட் அடிக்ஷனு, அக்கௌண்ட்ஸ் படித்து படித்து அக்கௌண்ட்ஸே ஞாபகம் வந்துடுச்சு, ஃபைனல் செம் வேறு, அதனால தான் மன்னிச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பொறுமையாக ஸ்லோமோவில் வீடியோ எல்லாம் எடுத்தோம். ஸ்லோமோன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலாக ஒரு வீடியோ எடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு என் ஃபோனில், அந்த இந்த மாதிரி இந்த கிளாரிட்டியாக வரும் ஒன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அது மூணுத்தையும் ஒன்றா ட்ரை பண்ணேன். குவாலிட்டி வைஸ் நிஜமாலே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க பண்ணும்போது நீட் அண்ட் க்ளீனாக கையில் க்ளவுஸ் போட்டுட்டு நிஜமாகவே ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது சொல்லப்போனால். அதுக்கப்புறமா அப்படியே மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பத்தலை, ஸோ இன்னொன்று திக் ஷேக் சொல்லலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும்போது அதுக்கப்புறமா திக் ஷேக்கும் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மில்க்கு தாங்க மேட்ரு, அவங்க அந்த வந்து அவங்க நந்தினின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குவாலிட்டி செம்மையாக இருக்குது பார்க்கவே, அந்த மில்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப திக்காக இருக்குது அந்த மில்க்கு, போட்டு அதில் மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 11:30 இந்த மாதிரி டைம்கெலாம் சாப்பிடும்போது என்ன சுகமாக இருக்கும் தெரியுமாங்க, ஐஸ்கிரீமு சொல்லவா வேணும். நிறைய பேருக்கு ஐஸ்கிரீம்ன்றது நார்மலாகவே பிடிக்கும். அதே மாதிரி இந்த குவாலிட்டிக்கும் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்கும் ப்ரைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி டேஸ்ட்டு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.